இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடாத்தப்பட்டு தமக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மாதம் 17 திகதி ஆலயம் ஒன்றில் களவு செய்ததாக குற்றச்சாட்டின் பெயரில் மட்டக்களப்பு கொக்குவில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு குறித்த சிறுவன் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் பின்னர் நீதவான் உத்தரவின் பிரகாரம் அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இஸ்லாமாபாத் பகுதியில் உள்ள பெண்கள் சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் பாதுகாப்பிற்காக தங்க வைக்கப்பட்டிருந்த 14 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மர்மமான முறையில் மரணம் அடைந்தவர் என மட்டக்களப்பு கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த ஆனந்ததீபன் தர்ஷானந்த் எனும் 14 வயதுடைய சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சிறுவன் கடந்த புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக தமக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் சிறுவனின் உடலில் காயத்தளம்புகள் இருப்பதனால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் தெரிவித்ததை அடுத்து கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட சிறுவனின் சடலம் அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் உட்காயங்களினால் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எம் ரம்சிங் பக்கீர் வழிகாட்டலில் போலீஸ் குழுவினர் குறித்த பாடசாலைக்கு சென்று தொடர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் குறித்த சிறுவனை அன்று தாக்கியதாக சந்தேகத்தின் பெயரில் 25 வயது மதிக்கத்தக்க அப்பாடசாலையில் கடமையாற்றும் மேற்பார்வையாளரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் தங்க வைக்கப்பட்டிருந்த காப்பகத்தில் சம்பவத்தினமான இரவு உணவினை உட்கண்ட பின்னர் பாடசாலை வளாகத்தில் நின்றதாகவும் பின்னர் என்ன நடந்தது என தெரியவில்லை என முன்னுக்கு பின்னான வாக்குமூலங்கள் வழங்கியதைத் தொடர்ந்தே சந்தேகத்தின் பேரில் பாடசாலை மேற்பார்வையாளரான அப்பெண் போலீஸ் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சனிக்கிழமை இரவு கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரணத்தில் பலவிதமான பொய்க்குற்றச்சாட்டுகளையும் பாடசாலையில் நிர்வாகம் முன் வைப்பதாகவும் மிகவும் வறுமை கோட்டின்குள் வாழும் நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு நடந்த இதே போன்ற சம்பவங்கள் யாருக்கும் இடம்பெறக்கூடாது என்றும் பிள்ளையின் மரணத்தில் ஒரு நீதியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் எனவும் மரணமடைந்த சிறுவனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தடங்கள் மாதிரி வந்தது சரி என்று போட்டு முழுவ கூட ஆண்டு போட்டு அண்டு இரவு படுக்கையும் நித்திரையும் பெறையில் ஏதோ மயக்கமாக இருக்குது அந்த போட்டு குளிர்ச்சியை போட்டு படுக்க சரியா காலையில 30 குடிஞ்சு எனக்கு சரியா குடிக்க போது 3 மணி சொச்சது 3:10 அப்படி இருக்கும் பெரிய முருங்க காவும் பெரிய ஒரு பாலக்காவும் கனவுல வந்தது. அப்ப நான் கீரிட்டு காத்து எழும்பி நான் இந்த வெண்ட புருஷம் போய் நல்ல இருக்கிறவன் அப்ப அவனுக்கு தானே ஏதோ ஆபத்து உண்டு. உடனே என்ன போன நான் ஒரு கோல் கூட எடுக்கல. அப்ப நான் எனக்கு வீட்ட போகணும் போல இவனை பார்க்கணும் போல என்ன மனசு சொல்லிக்கொண்டே இருந்தது. அடுத்து அப்ப இந்த மனுஷனுக்கு போன எடுக்கிறேன் நான் இப்ப வீட்ட போறேன்னு சொல்ல இவர் சொன்னாரு இப்ப அனை கண்ண பெருசமான புறா வீட்ட போ இப்ப போவாதன்னு சொல்ல ஜாதுவெல்லாம் இருக்கான் உங்களை சாவோரம்மாண்டு நான் நினைச்சேன் இப்ப சாவோரமே இல்லாம போயிது. அப்ப நான் சொன்னேன் அப்பா கோல் எடுக்காரு உங்கட அண்ணி சொன்னா 10 உங்கட அப்பா கோல் எடுத்துக்காரு புள்ளாண்டு போன வந்து காதுல வச்சா அப்பா சொல்றாரு தர்சா செத்து போயிட்டான். அப்பே நான் சொன்னேன் அவனை என்ன செத்து அவன் எனக்கு சொல்லப்பாண்டு நான் அழுதுதான் போனா கீழே ஓடுது எனக்கு நிதானம் இல்லை அப்படியே மயங்கி விழுந்து அந்த வீட்டுக்க இந்த பிள்ளைய கூட பார்க்கல புறவு நான் வேளா இந்த காசு கொடுத்து இந்த வீட்டை இருந்து ஆட்டோவில் வந்து பார்க்க அப்பாட சொன்னேன் பஸ்ஸுக்குல திருவோணமலை பஸ் பிடிச்சி இங்கே வந்தா இங்கே பிள்ளைகிற பொடியும் காணல ஒன்றையும் காணல. அப்பா சொல்கிறாரு நான் அங்காம்புள்ள கண்முனையில் நிற்கிறேன்ட்டு அவங்கள 6 இதுன்னு சொன்னவங்களா என்னது என்ன சொல்லுவாங்களே எனக்கு சொல்ல விளங்கல 6 ட்ரைனிங்கா 14 ட்ரைனிங்கும் இல்லை பிள்ளையும் இல்லை அவங்களுக்கு என்ன இது முடிவு கோயில் அவன் பிள்ளை சொன்னவன் அந்த களவெடுத்ததை தந்துட்டான் அப்ப புட்டுக்கலான் தானு அதில் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் மாஞ்சு போடுற அளவுக்கு என்னையா செஞ்சவன் அவன்
இந்த ஊருக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் என்ன நடக்குது. அப்ப மாஞ்சி கூடக்குள்ள ஒரு மனசு அண்ணன் இருந்திருக்கான, மங்கட புள்ள இது குழந்தை இதாண்டு அவன் சொன்ன நம்ம மாட்டேங்க. இப்படி ஒரு ஆள் இப்படி அந்த பள்ளி மாதிரி அவன் நடந்தா கூட புள்ளிஞ்சான், அப்படிதான் இவன் கூட உடனே ஓடி வருவான். நாங்க இருந்தீங்க இவன் என்ன சொல்றேன்னு தெரியல. கூட பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடா. நான் என்ன நினைச்சேன், தம்பிய காப்பாத்திடுவான். நான் நினைச்சேன் புள்ளா புள்ள அற உயிரில் இருக்கி போல. அப்பா சொல்ற என்னது நான் பஸ்ல வரங்க. அப்பா என்னப்பா என்னப்பா அனுபவங்க. அப்பா ஒண்ணுமே சொல்ல, அந்த ஆளுக்கு நிதானம் இல்லை. நாங்க இந்த பொடிய எடுக்கிறேன்டா, எங்களை பிள்ளைய அடிச்சு கொண்டவன், என்ன கணக்குல அடிச்சு கொண்டவன். அவன் மயில குடிக்க மாட்டான், மயிலவே குடுத்தவங்க. அவனை பரதமன் சொன்னா என்ன செஞ்சிருக்கான், மட்ட அரசாங்க நீதவன் ஜட்ஜ் எழுதக்குள்ள சிறுவர் பாதுகாப்பா மட்டக்களப்பு. இப்ப நான் மட்டக்களப்பால் ஜாழ்பாடு கல்யாணம் முடிச்சுக்கேன். அப்ப என்ன செய்வின, நான் எனக்கு என்ன பிரச்சனைடா, இங்க மட்டக்களப்புக்கு தான் கொண்டு வருவாங்க. அதே போல அவன் மட்டக்களப்புக்குள்ள வச்சிருந்து ஏன் கல்முனை தொங்கலுக்கு கொண்டு போனவங்க. மட்டக்களப்புக்குள்ளே இல்லையா சிறுவர் பாதுகாப்பு, மட்டக்களப்பு டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையா ஏன் கல்முனையை கொண்டு போனவங்க. இங்க எத்தனை ஹாஸ்டல் இருக்கு, நான் கூட அவங்களே தங்கச்சா வச்சிருந்தவங்க. விரோதத்துக்கு எதிர்ப்பாகத்தான் பாதுகாப்பு நடக்கல. இங்க கொக்குவில் போலீசாரால சிறுவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. மற்றது இந்த சிறுவர் பாதுகாப்பு என்ற அந்த உரிமைய இந்த கொடியன் இழந்த நிலையில தான், இந்த கொடியன் இங்க இருந்து கைது செய்யப்பட்டவன் மாஞ்சி போட்டு. அப்படி இருந்தும் அவங்களோட எடுத்த பொருளை திருப்பி கொடுத்தும் கூட அந்த பொருள் அந்த கொடியனை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு உறுப்பினர்கள் ஒரு அதிகாரிகளும் முன்வரல. ஏன்னா தாய்க்கும் இயலாது, பாட்டிக்கும் இயலாது, சகோதரர்களுக்கும் இயலாத நிலை அந்த நேரத்துல. ஏன்னு சொன்னா தாய்க்கு சுவையினம். அப்படி இருந்தும் கோர்ட்ஸுக்கு இந்த கொடியனை போட்டும் கூட கோர்ட்ஸ் அந்த ஜட்ஜ் அந்த இடத்துல வழங்கின தீர்ப்பின்படி அந்த கொடியனை மட்டக்களப்புல ஒரு ஹாஸ்டல்ல பராமரிப்பு ஹாஸ்டல்ல போடாம கல்முனை ஹாஸ்டல்ல கொண்டு போட்டு பராமரிப்பு ஹாஸ்டல்ல கொண்டு போட்டு அங்க இருந்து அங்க என்ன நடந்தது, இங்க இருந்து கொக்குவில் போலீசாரால போயிட்டு எத்தனையோ தரம் இந்த கொடியன் என்ன செஞ்சிருந்தாலும் இந்த கொடியன் உங்களோட விளக்கையோ கொடுத்துட்டான், இந்த கொடியனை மீட்டு தாங்கன்னு சொல்லி சும்மா இல்ல லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க. லஞ்சமும் வாங்கிருக்காங்க, கொடுத்த பொடியனையும் நான் இப்ப படத்தை எடுத்து எடுத்தருவன். லஞ்சமும் வாங்கிருக்காங்க, சாராய போத்தலும் கோரவி பொட்டியும் கூட வாங்கிருக்கிறாங்க, வாங்காம இல்ல. அப்படி இருந்து நாங்க இப்ப விடுறோம் என்று போட்டு இந்த தாய் போயிட்டு கத்தி இருக்கிறாவும் இந்த பொடியனை விடுங்க என்று வாய்க்கு வந்த மாதிரி ஏசினபடியா திருப்பியும் எடுத்து அடைச்சிட்டான். இந்த பொடியனை விடவேணாமன்னு சொல்லி இந்த பொடியை அங்க கொண்டு சீர்திருத்த பள்ளியில கொண்டு போட்டு அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோண்டு எங்களை கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் காட்டுறதுக்கு கூட ஒரு உதவி இல்லாம இருந்து சரியான கவலையின் மத்தியில் அந்த பிள்ளை பாதிக்கப்பட்ட நிலையில இங்க இருக்கிறாங்க. எங்கட மக்கள் எங்களுடைய இந்த கிராமத்துல மக்கள் இந்த நிலையில போகக்கூடாது. சிறுவர் உரிமைன்றது இலங்கையின் எத்தனையோ பிரிவின் சட்டத்தின் கீழே முக்கியத்துவம் கொடுக்கிறது. இப்போதைய நடந்த சம்பவத்துக்கு நீங்க என்ன சந்தனை கொடுக்கணும்? இந்த சம்பவத்துக்கு வந்து இவ்வளவு காலமும் எத்தனையோ சிறு பிள்ளைகள்ற மற்றது வாலிப பிள்ளைகள்ற துஷ்பிரயோகங்கள் எல்லாம் எத்தனையோ தப்பு செஞ்சாக்கள் தப்பிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இது வந்து கடைசாக இருக்கணும், அவங்களுக்கு அதற்குரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிறுவர் பாதுகாப்பு அதுக்கு மேலதிகாரிகளிடத்துல இந்த கிராமத்தின் சார்பாக நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கின்றோம்.